எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான க்ளீனிங் மோட்டிவேஷன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இனி அடிக்கடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுனால அதுக்காக என்னோடய வீடை நான் எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் செய்கிறப்ப காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இந்த மாதிரி குக்கிங் வேலை முடிச்சிட்டாலே நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கிளீனிங் பண்ணுற அன்னைக்கு மட்டும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குக்கிங் வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கிளீனிங் பண்ணுறப்ப அட்ட ஸ்ட்ரெச்சில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் டயர்டாயிடும், குழந்தைங்களையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கிளீனிங் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அன்றைக்கி ஃபுல்லாகவே. அது மாதிரி தான் காலையில் அன்றைக்கி குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்ததுனால அந்த கேப்பில் சரி பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பெட் ஸ்ப்ரெட், இந்த பெட் கவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். குட்டீஸ் இருக்கிறதுனால அழுக்கு ஆகிட்டே தான் இருக்கும். அதனால நான் வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நம்ம பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறோமோ இல்லையோ, பில்லோ கவர் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம அதில் தான் நல்லா தலை வச்செல்லாம் படுக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய முடி அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அந்த அழுக்காக இருக்கிற பில்லோ கவரில் மறுபடி தலை வச்சு தூங்கினோம் அப்படின்னா அதுதான் ஒரு ஹேர்ஃபால்க்கு மெயின் ரீசன் சொல்கிறாங்க. அதனால நான் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் வந்து பில்லோ கவர், பெட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நான் பில்லோ கவர், பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணுறப்ப யூஸ் பண்ண அந்த பழைய பெட்ஷீட் எல்லாமே வந்து அன்னைக்கே லாண்ட்ரி போட்டு காய வச்சு எடுத்து வச்சுடுவேன். அதனால நம்மளுக்கு வந்து அடுத்த டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெட் கவர், பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதை வந்து நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு வேலையாகவே நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கு காலையில் அப்படி தான் ஒரு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பெட் ஸ்ப்ரெட் மாற்றினாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு நீட் பண்ணாலே பெட்ரூம் க்ளீன் ஆகிடும். நான் க்ளீனிங் பண்ணுறப்ப எப்பயுமே சின்ன சின்ன வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு சின்ன வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும், நம்மளுக்கும் ஏதோ நிறைய வேலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இதே நம்ம ஃபஸ்ட்டே பெரிய வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக டயர்டாயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக முடிக்க மாட்டோம். அதனால நான் மேக்ஸிமம் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பெட்ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா சைடில் இருக்கிற இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணுறதுனால அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு எப்பயுமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி எப்படி அந்த திங்ஸை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ட்ரேவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தொடச்சிட்டு மறுபடி அந்த ட்ரே வச்சிடலாம். இந்த மாதிரி தான் நான் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் ட்ரேஸ் இல்லைன்னா பாக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அதே டைம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குட்டீஸ்க்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நான் கிச்சன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கிச்சன் க்ளீனிங்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை, ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால குழந்தைங்க தூங்குற அந்த டைமில் பண்ணோன்னா நம்மளும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிறதுனால ஒன்ஸ் நான் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்ட வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வெசல்ஸ்லாம் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்பெஷல் வாஷிங்கிறது நான் அப்பப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கையோட க்ளீன் பண்ணிடுறதுனால எப்பயுமே இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா பாத்திரம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சன்லைட் லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வாட்டரில் டைலூட் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கையோட நான் கவுண்டர் டாப் க்ளீனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான். கேஸ் ஸ்டவ் நம்ம என்ன தான் குக்கிங் பண்ணிவிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். என்னோடது கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்ங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் நல்லா தொடச்சி எடுப்பேன். இந்த கிளாஸ்லாம் வந்து துடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். பட் அந்த சுற்றி இருக்கிற ஸ்டீலெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கம்பி மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நான் மேக்ஸிமம்
அப்பப்போ தொடச்சி எடுத்துடுறதுனால அவ்வளோ அழுக்கு இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிடுவேன். ஒரு டைம் நம்ம வந்து இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீனிங் கிளாத்தில் நல்லா வாட்டர் டிப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் வந்து பார்க்குறதுக்கு புதுசாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம என்ன தான் இந்த மாதிரி பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணாலும் நம்ம என்றைக்கு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்குன்னு பார்த்து குக்கர்லேருந்து தண்ணி வழியும் இல்லைன்னா பால் பொங்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு மேக்ஸிமம் பால் பொங்காது, ஆனால் குக்கர்லேருந்து தண்ணி வழிஞ்சு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருந்திருப்பேன், அதை கொஞ்ச நேரத்துலேயே ஸ்பாயில் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வீட்லேயே ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் கவுண்டர் டாப்பில் ரொம்பவே லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்துருப்பேன். அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முடியும். நம்ம கவுண்டர் டாப்பில் நிறைய திங்ஸ் போட்டு அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணுறப்பையும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கையோட சிங்கையும் நல்லா டிஷ்வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வாரத்துக்கு ஒரு டைம் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கையோட நல்ல ஹாட் வாட்டர் வச்சுட்டு சிங்கில் ஊற்றி விட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால சிங்க்லேருந்து ஏதாவது ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஒன்ஸ் கிச்சன் வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைனிங் டேபிள் வீட்டில் இருக்குன்னு தான் பேர், பட் மேக்ஸிமம் நாங்கள் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் டைனிங் டேபிள் அவ்வளோ அழுக்காகாது. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மேட் போட்டு வச்சுருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஸ்ப்ளிட் ஆனாலும் அந்த மேட்டில் தான் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மேட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது எனக்கு டைனிங் டேபிளை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. எல்லா ஐட்டம்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைனிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மினிமல் செட்டப் தான் வச்சுருந்துருப்பேன். நிறைய ஐட்டம்ஸ் போட்டு டம்ப் பண்ணிட்டாலும் மறுபடி நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ரொம்பவே லிமிட்டடான ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் டைனிங் டேபிள் செட் பண்ணியிருந்திருப்பேன். ரெண்டு பிளேஸ் மேட்ஸை ரெண்டு சேருக்கு கரெக்டாக வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்ஸில் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்துருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சு நம்ம ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஃப்ரூட்ஸும் நம்ம அடிக்கடி பார்க்குறப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணுங்கிறதுனால நான் ஃப்ரூட் பேஸ்கெட்டை டைனிங் டேபிள்லையே வச்சுருந்துருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் ஒரு குட்டி மணி பிளான்ட் கூட வாட்டர் ஜக்கும் ஒரு டம்ளரும் வச்சுருந்துருப்பேன். இந்த மாதிரி ரொம்பவே மினிமலாக தான் நான் வச்சுருந்துருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கு. நெக்ஸ்ட் லிவிங் ரூமில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது. அதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அந்த ஷெல்ஃபையும் நான் வாரத்துக்கு ஒரு டைம் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருவேன். இது ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து தூசி பட்டுட்டே இருக்கும். அதனால நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஷெல்ஃபில் நான் நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணியிருந்திருப்பேன். பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தனியாக பாக்ஸ் போட்டு அதை ஒரு இடத்துல வச்சுருந்துருப்பேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட டாய்ஸ், குழந்தைங்களோட டாய்ஸையும் நான் அப்படியே அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிட்டோன்னா குட்டேஸும் தேவையானப்போ ஏதாவது ஒரு ட்ரே மட்டும் எடுத்து விளையாண்டுட்டு திருப்பி மறுபடியும் அதே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க. அதனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், அதே டைம் வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா ஐட்டம்ஸையுமே வந்து ஓரளவுக்கு பாக்ஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது வீட்டில் வந்து பழைய பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல அதில் தான் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அது வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ஷெல்ஃபில் வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸையும் நான் இந்த ரேக்கில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பேன். குட்டீஸ் இப்போலாம் பெரிய பசங்க ஆயிட்டாங்கனால இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சு விளையாட மாட்டேங்கிறாங்க. குழந்தையில இதெல்லாம் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினாங்க, பட் இப்போ வந்து அது அவ்வளோவா யூஸ் பண்ணலங்கிறதுனால இதை ஒரு டெக்கர் பீஸாக நான் வந்து செட் பண்ண ஆரம்பித்தேன். கில்லி படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதோடய இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு தான் நானும் இருக்கிற சாஃப்ட் டாய்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஒரு பிளேஸில் வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பேன். இந்த பிளேஸையும் நான் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன்.
நெக்ஸ்ட்டு டிவி யூனிட் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிவி யூனிட் க்ளீன் பண்ணுறப்ப நான் லேப்டாப், டேப் இதெல்லாம் வந்து ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட பேக்கில் போட்டு வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வந்து டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா நான் நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருந்துருப்பேன். எனக்கு வீட்டில் மணி பிளான்ஸ் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி டிவி யூனிட் நல்லா சூப்பராக இருக்கிறதுனால நிறைய பிளான்ஸ் வச்சுருந்துருப்பேன். இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வீக்லி ஒன்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற ஏதாவது ட்ரை லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்ற வேண்டிய பிளான்ஸுக்கெலாம் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ் கூட வச்சிருந்திருப்பேன், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடுவேன். இந்த பிளேஸ் ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால தூசி வந்து எப்பயுமே அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவி யூனிட் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்கிறதுனால இது ரொம்ப வந்து கிளம்ஸியாக இருக்காமல் ரொம்பவே லிமிட்டடான ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் குட்டீஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. குட்டீஸ் வந்து க்ரையான்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கபோர்டில் வந்து கிறுக்கி வச்சுடுவாங்க. அது ஈஸியாக வந்து தொடச்சா போகாது. அதுக்காக இந்த மாதிரி மிஸ்டர் மசில் அப்படிங்கிறது கிளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் தொடப்பேன். அந்த கிளீனிங் லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம நார்மலாக கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சாலே அந்த கரை எல்லாமே போயிடும். எங்களோட டிவி யூனிட் ஒயிட் கலருங்கிறதுனால லைட்டாக கிறுக்கினா கூட அப்படியே தெரியுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கிளீனிங் லிக்விட் இதுக்குன்னே வாங்கி வச்சுருந்துருக்கேன். ஒயிட் கலர்லாம் வந்து இந்த மாதிரி கிளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்தோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு பிரைட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை இந்த சோஃபா கிளீன் பண்ணுறது தான். எங்கள் வீட்டு சோஃபா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல் ஷேப்பில் இருக்கும். குழந்தைங்க மேக்ஸிமம் இங்கே தான் உட்காந்து விளையாடுவாங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சோஃபாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால நான் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டஸ்டர் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற தூசியெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம க்ளீனிங் லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சாலே சோஃபாவில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு உடனே நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 10 minutes நல்லா அந்த ஈரம்லாம் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால சோஃபா வந்து பார்க்குறதுக்கு எப்பயுமே நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஒன் சோஃபாவும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு க்ளீனிங் வேலை ஓரளவுக்கு ஒரு 80% வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டாக வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நிறைய வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால என்னோடய வீடு எப்பயுமே நீட் அண்ட் க்ளீனாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோஸில் நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணதில் என்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஒன்ஸ் எல்லா க்ளீனிங் வேலையும் முடித்ததுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டிட்டு நான் கையோட மாப் போட்டு முடிச்சுடுவேன். இந்த மாதிரி மாப் போடுறது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவேங்கிறதுனால நான் என்னைக்கு மாப் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேனோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் நான் செய்வேன். மாப் போடுறதுக்கு நான் நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக வந்து டெட்டாலும் க்ளீனிங் லிக்விட் ஆட் பண்ணி தான் வந்து மாப் போடுவேன். நான் இப்படி தான் என்னோடய வீடை வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுனால என்னோடய வீடு எப்பயுமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.